हेलो एवरीवन, इनकी नम्बर चैप्टर 2 एक्सरसाइज 2.5 क्वेश्चन नंबर 4 एंड 5 रेंडु पाकपोरो रेंडुमे सेम ओरे ओरु अलजेब्रिक आइडेंटिटी बेस पन्नदा सम स्टार्ट पन्निरलामा பாருங்கள் க்வெஸ்சன் நம்பர் 4 எக்ஸ்பேண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. இது என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, க்வெஸ்சனில் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்களா ஃபேக்டரைஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது. எக்ஸ்பேண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா எழுதி பெருசாக எழுத போகிறோம். ஃபேக்டரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெருசாக கொடுத்துருக்கிறத சின்னது பண்ணி இந்த மாதிரி ஃபார்மில் எழுதுவோம். ஓகேவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள் இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 3 டேர்முக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பெருசாக எழுத போகிறோம். இப்போ 3 டேர்ம் இருக்குது அப்படின்னாவே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஐடென்டிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐடென்டிட்டி தெரியல அப்படின்னா சம் போட முடியாது, அதனால் ஐடென்டிட்டி அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகேவா, இது நீங்கள் ஏபிசி வச்சு போட்டாலையும் ஓகே, இல்லை எக்ஸ்ஒய்இசட் வச்சு போட்டாலையும் ஓகே. பட் இதில் ஒரே ஒரு ஹிண்ட்டு, சப்போஸ் க்வெஸ்சன் வந்து எக்ஸ்ஒய்இசட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க, அதுவே ஏபிசின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ்ஒய்இசட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் இப்போது நம்ம இதில் ஏ வேல்யூ எது பி வேல்யூ எதுன்றதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கிற சமக்குமே எக்ஸ்ஒய்இசட் எடுக்கும்போது இங்கே ஒய் ஈக்குவல் டு 2y அந்த மாதிரி எழுதும்போது குழப்பமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ஒய்இசட் இருக்கிற சமக்கு ஏபிசின்னும் ஏபிசி இருக்கிற சமக்கு எக்ஸ்ஒய்இசட்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகேவா, இப்போ இதுதான் ஃபார்முலா, நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ரொம்ப ஈஸி. பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது ஏ எது பி எது சின்னு மட்டும் எழுத போகிறோம். பார்த்தாவே தெரியுதா, இப்போ ஏன்றது என்ன எக்ஸ், பீன்றது என்ன 2y, சின்றது என்ன 4z. கிளியரா, இப்போ ஜஸ்ட்டு இந்த இடத்துல எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் போட போகிறீங்க, எங்கெல்லாம் பி இருக்கோ அங்கே 2y போட போகிறீங்க, எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே 4z போட போகிறீங்க. இந்த ஃபார்முலாவில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, பாருங்கள். இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கா, ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக 2y ஹோல் ஸ்கொயர், சி ஸ்கொயருக்கு பதிலாக 4z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு ஃபார்முலா என்ன, 2ab. ஆமாவா, 2 இன்ட்டு எக்ஸ் தான், 2x கொடுத்துருக்கேன், இன்ட்டு 2y ப்ளஸ் 2 இன்ட்டு 2y இன்ட்டு 4z 2bc. அதுதான் இப்படி எழுதிக்க, 2 இன்ட்டு 4z இன்ட்டு எக்ஸ். புரிஞ்சுதா, இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக இருக்கா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக இருக்கா, என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரியுதா. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுச்சு, 2y ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடுச்சு, 2 ஸ்கொயர் 4, ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, 4z ஹோல் ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, ஜெட் ஹோல் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு 2y. அப்போ என்ன ஆகிடுச்சு, அது 4xy ஆகிடுச்சு. அடுத்த டேர்மில் பாருங்கள், 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 4 16. அப்போ 16 மீது வேரியபிள் என்ன இருக்குது, yz இருக்குது, 16yz. அடுத்த டேர்மில் ப்ளஸ் 2 4 8, 8 இன்ட்டு zx, அப்போ 8zx. அவ்வளோதான் ஆன்சர். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஜஸ்ட்டு ஃபார்முலா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, மற்ற சம்ஸ் எல்லாம் அதே மாடல் தான். என்ன மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மைனஸ் இருக்கிற இடத்துல மைனஸ்ன்னு எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. நான் உங்களுக்கு இந்த சம் 6th சம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் சிம்பிள், இதே ப்ரொசீஜர் தான். என்ன மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் எடுத்துக்க போகிறீங்க, அதனால் சேமாக இருக்கிறதால நான் மற்றதை சொல்ல. 6th சம் நான் இப்போ சொல்கிறேன், இதில் வந்து மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும் போது இந்த மைனஸ் ரிலேட்டட் சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த சம்மும் புரிஞ்சிடும். ஓகேவா, இது நீங்கள் ஒரு முறை பாருங்கள், சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு போது என்கிட்ட கேளுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா, பாருங்கள். 6th 1, இதில் மைனஸ் இருக்கிறது அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இந்த சம்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்ஸ் பாருங்கள், அப்போ தான் மைனஸ் இருக்கிறது உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு ஈஸியாக தெரியும். இப்போ 1/4a மைனஸ் 1/2b ப்ளஸ் 1 இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் நான் என்னென்ன எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ஒய்இசட் அந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன். எதனால், ஏபிசி இருக்கும்போது எக்ஸ்ஒய்இசட் எடுத்துனாக்கில் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு சொன்னேன், அதனால். ஓகேவா, இப்போ ஃபார்முலா என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாமா, நமக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ்
z whole square. 1 minute. x plus y plus z whole square. அப்போ என்ன ஆகும் நமக்கு ஃபார்முலா? x square plus y square plus z square plus 2xy plus 2yz plus 2zy. சாரி 2zx. கரெக்டாக ஃபார்முலா நமக்கு? ப்ளஸ் 2zx. ஓகேவா? இப்போது இதில் ஏவோட எக்ஸோட வேல்யூ என்ன? 1/4 ஏ. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா 1/4 ஏ போடணும். ஒய்யோட வேல்யூ என்ன? -1/2 பி. ஓகேவா? -1/2 பி. மைனஸ் வந்துடக்கூடாது. சியோட வேல்யூ 1, அதாவது ஜெட்டோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 1/4 ஏ ஹோல் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் -1/2 பி ஹோல் ஸ்கொயர். ஜெட் ஸ்கொயர் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸுக்கு என்ன போடுறோம்? 1/4 ஏ இன்ட்டு ஒய்யோட வேல்யூ -1/2 பி ப்ளஸ் 2 இன்ட்டு, அடுத்து என்ன இருக்குது? 2yz. அப்போ -1/2 பி இன்ட்டு 1 ப்ளஸ் 2zx. 2 இன்ட்டு 1 இன்ட்டு -1/4 ஏ. ஓகேவா? இப்போ கிளியராக உங்களுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோன்றதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல? அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? இப்போது 1/4 இன்ட்டு ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. 1/4 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் 1, 4 ஸ்கொயர் 16, ஏக்கு ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அடுத்து -1 ஸ்கொயர் +1 ஆகிடுது. இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ +1/2 ஸ்கொயர் 4, பி ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் +1 ஸ்கொயர் 1 இருக்குது. இப்போ இந்த ஃபுல் டேர்ம் பார்க்குறோம். ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? நெகட்டிவில் வரும். அப்போ மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. 1/4 பி இருக்குது. அப்போ -1/4 ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது. அப்போ என்னாச்சு? -1/4 ஏபி. அடுத்து பாருங்கள், இந்த 2 கேன்சல், ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ மைனஸ் மல்டிப்ளை 1னா என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்போ -b. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 இங்கே 4 என்னவா கேன்சல் ஆகுது? 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன இருக்குது? 1/2 ஏ மட்டும்தான் இருக்குது. 1 மல்டிப்ளை நியூமரேட்டரில் 1 இருந்துச்சுன்னா 1 தான் வரும். +1/2 ஏ. ஓகேவா? கிளியராக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் இதுக்குள்ளார தான் கேன்சல் பண்ணும். அடுத்து இருக்கிறதுல போய் அந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? இது இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். இங்கே பக்கத்தில் இருக்குன்னா மல்டிப்ளேயில் தானே இருக்குது. அப்போ இது இங்கே நான் மேலே எழுதிட்டேன். 1 இன்ட்டு a² a² / 16. அடுத்து 1 இன்ட்டு b² b² / 4 +1. இந்த ஏபியை மேலே எழுதிடுறேன். -ab/4 -b +a/2. கிளியராக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த சம் ஓரளவுக்கு தர வாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயுமே நான் ஒரு சம் உங்களுக்கு சும்மா இன்ட்டு மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த சம்க்கு பார்த்துடலாமா நம்ம? இப்போ இதில் ஏ என்னவா எடுத்துப்பீங்க நீங்கள்? -2xஆக எடுத்துப்பீங்க. ஆமாவா? பி என்னவா எடுத்துப்பீங்க? 3y எடுத்துப்பீங்க. சி என்னவா எடுத்துப்பீங்க? 2z எடுத்துப்பீங்க. இப்போ வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்களா? இப்போ மைனஸ் இருக்கிறது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சதில்லை ஓரளவுக்கு. ஓகேவா? சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள்.